Welcome to Indian Curries. இனிக்கு நம்ம சேனலில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் தயிர் இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கான இன்க்ரீடியன்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. ஒரு கப் சில்லுன்னு புளிப்பில்லாத தயிர் எடுத்திருக்கேன். இந்த தயிர் கூட அரை டீஸ்பூன் உப்பு, ரெண்டு டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்து நல்லா சிலிப்பிக்கலாம். இது கூட கொஞ்சம் தண்ணி கலந்து, ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி கலந்துக்கோங்க. தயிரை தாளிக்கிறதுக்கு 2 டீஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், ஒரு 5-6 கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய் சேர்த்து இந்த தாளித்ததை தயிர் கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இந்த தயிர் இட்லி செய்யறதுக்கு இன்னைக்கு நான் 3 இட்லி எடுத்திருக்கேன். அந்த 3 இட்லியும் கொஞ்சம் தண்ணி லேசாக தெளித்து வச்சுக்கோங்க. இந்த தண்ணி தெளிக்கிறதுனால தயிர் ஊற்றும்போது தயிரில் இருக்க தண்ணியை மட்டும் இட்லி அப்சர்வ் பண்ணாமல் தயிரையும் சேர்த்து அப்சர்வ் பண்ணுறதுக்காக தான். இப்போ இதில் நம்ம தாளித்து வச்ச தயிரை சேர்த்துக்கலாம். இது கூட 1 டேபிள்ஸ்பூன் துருவின கேரட், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி இலை, 1 பிஞ்ச் ரெட்சில்லி பவுடர், 2 டேபிள்ஸ்பூன் காரா பூந்தி சேர்த்து கார்னிஷ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் தயிர் இட்லி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.